அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நத்திஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான வத்தக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க கிச்சன் குழப்பலாம். மண்சட்டில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுடலாம். இது நான் வீட்லேயே செஞ்ச சுண்டை வத்தேன். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து நம் மிதுக்கு வத்தல் வந்து சில பேர் அப்படியே சேர்ப்பாங்க. வறுத்துட்டு சேர்த்தா ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்கும். இப்போ வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இல்லை கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து பூண்டு வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பூண்டு அதிகமாக சேர்த்தனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திடலாம். நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பரான ஒரு வத்தக்குழம்பு தான் இது. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி தான் சேர்க்குறேன். ஏன்னா புளிக்கரைசல் ஊற்றுறதுனால தக்காளி வந்து ஒன்று போதும். இது நல்லா வதங்குற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு நான் சாம்பார் பொடியும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த இதுவும் சேர்க்கலை. இது கூட வந்துட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். வத்தக்குழம்புக்கு எதுக்கு சாம்பார் பொடின்னா, நீங்கள் வந்துட்டு நிஜமாகவே நீ கண்டிப்பாக வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மல்லித்தூளையும் சேர்க்காம. இது கூட காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இல்லை வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை, மஞ்சத்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. இது எல்லாமே இது இந்த மசாலா மட்டுமே போதும். நல்லா வந்துட்டு வாசமாக இருக்கும். இது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்போ நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த சுண்டை வத்தலை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து எலுமிச்சப்பழம் அளவுக்கு வந்துட்டு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு இது கூட ஒரே ஒரு வந்துட்டு டேஸ்ட்டுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வத்தக்குழம்புக்கு வந்து வெல்லம் சேர்த்துட்டுன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளே சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே ஹெல்தியான பொருள் தான். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நத்திஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.